வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு தேவர் பேரவை என்ற அமைப்பு என்று கூறிக்கொண்டு ஒரு மனிதர் வன்முறையை தூண்டுகிற பேச்சுகளை பேசியது வைரலாக பரவி வருகிறது. கொலை செய்யுங்கள், உடைமைகளை கொளுத்துங்கள், சிறைக்கு போக தயாராகுங்கள், சிறைக்கு சென்றால்தான் நாம் நம்முடைய ஜாதியின் விடுதலையை தீவிரமாக போராட முடியும் என்றெல்லாம் அவர் பேசுகிறார். குத்திவிட்டு வராதீர்கள், கொலை செய்துவிட்டு வாருங்கள், வீடுகளையும் உடைமைகளையும் அழிப்பதில் குறியாக இருங்கள் என்றெல்லாம் வெறியூட்டுகிற அந்த பேச்சு வலைத்தளங்களில் வேகமாக பரவியதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழகம், புரட்சிகர இளைஞர் முன்னணி ஆகிய அமைப்புகள் காவல்துறையில் புகார் கொடுத்தன. இப்போது காவல்துறை அந்த நபரை கைது செய்திருப்பதாக அறிவித்திருக்கிறது. ஆனால் பத்திரிகைகளில் அந்த அறிவிப்பை காவல்துறை வெளியிடுவதற்கு மறுக்கிறது. இதற்கு காரணம் சொல்லவும் அவர்கள் மறுக்கிறார்கள். ஏற்கனவே செங்குட்டுவன் வாண்டையார் என்ற ஒருவர் இதேபோல் சாதி வெறியை தலித் மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு பேசியது குறித்து சென்னை காவல்துறையில் சென்னை மாவட்ட திராவிடர் விடுதலைக் கழக தோழர்கள் நேரில் சென்று அந்த பேச்சை நாடாவில் பதிவு செய்து ஆதாரத்துடன் தந்து புகாரையும் தந்தார்கள். அதன் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுத்தது என்பது தெரியவில்லை. அண்மை காலமாக சில ஜாதி வெறியர்கள் வெளிப்படையாக தலித் மக்களின் ஜாதி பெயர்களை இழிவாக பேசி அவர்களை கொலை செய்ய வேண்டும், அவர்கள் உடைமைகளை அழிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக பேசுகிற வீடியோ காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. காவல்துறை இதில் கண்துடைப்பாக நடவடிக்கை எடுக்கிறதா, அல்லது இது போன்ற அச்சுறுத்தும் நடவடிக்கைகளை தடுக்க வேண்டும் என்று உண்மையாக செயல்படுகிறதா என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். ஒரு ஜனநாயக நாட்டில் இப்படிப்பட்ட வன்முறையை தூண்டக்கூடிய காலித்தனமான பேச்சுகளுக்கு இடம் அளிக்கவே கூடாது. வன்முறையாளர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டும். சிந்திப்போம்.